ஹாய் எவ்ரிபடி, திஸ் இஸ் கார்த்திக் நரேன். நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற டைமில் எல்லாத்தையுமே நம்மளே தான் செஞ்சுப்போம். ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ், ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ரேஞ்சுக்கு நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆஸ் இன் அதே ப்ரொடக்ஷன் வேல்யூ, கேஸ்ட், க்ரூ, அவங்களெல்லாம் வச்சு நம்மளால் பண்ண முடியும். பட் திஸ் வீடியோ இஸ் கோன் பி அபவுட் ஹவு டு மேக் அ ஷார்ட் ஃபிலிம் வித் ஜீரோ பட்ஜெட். ஃபிலிம் மேக்கிங்கில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் த ப்ரீ ப்ரொடக்ஷன், செகண்ட் இஸ் த ப்ரொடக்ஷன், அண்ட் தேர்ட் இஸ் த போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் ப்ரீ ப்ரொடக்ஷன். லாக் அ ப்ராப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ லெட்ஸ் ஃபேஸ் இட், நம்ம ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப மினிமம் பட்ஜெட், இன் திஸ் கேஸ் வந்து ஒரு ஜீரோ பட்ஜெட்டில் பண்ண போகிறோம். அப்படி இருக்கிறப்போ உங்கள் பிளாட்டே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவகண்ட்டாக வந்து நீங்கள் செட் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சீன் நீங்கள் ஏர்போர்ட்டில் யோசிச்சு வச்சுருந்தீங்க, ஆரல்ஸ் நீங்கள் மாலில் இந்த மாதிரி இடங்களில் எங்கேயாச்சும் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்கனாலோ, ஆரல்ஸ் உங்கள் ஸ்கிரிப்ட் இஃப் இட் ஹேஸ் கப்புள் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு கார் சேஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் சீக்வன்சஸ் இருந்தால் அதை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ரைட்டிங்லே, ரைட்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் எடிட்டிங். ஸோ நீங்கள் ரைட்டிங்கில் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறது தான் இட் இஸ் கோன் கம் இன் த ஃபைனல் ஃபிலிம். ஸோ ரைட்டிங்கை ப்ராப்பராக பண்ணுங்க, மேக் இட் ஸ்ட்ராங் அண்ட் ஃபிக்ஸ் அ சாலிட் ஸ்கிரிப்ட். ஃபைண்ட் அ ப்ராப்பர் கேமரா. ஒரு படத்தோட விஷுவல் குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் ஒரு ஆடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆவாங்க டு அ ஃபிலிம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎஸ்எல்ஆர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ஹையர் பண்ணலாம். எனி டிஎஸ்எல்ஆர் இஸ் குட் ஃபார் மேக்கிங் ஷார்ட் ஃபிலிம். ஸோ அவங்க கிட்ட போய் ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்க, வெதர் தே கேன் ஸ்பெண்ட் ஒன் ஆர் டூ டேஸ் ஃபார் யுவர் ஃபிலிம். அதுவும் கிடைக்கல, இல்லை அவங்களால தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்கிங் அ ஷார்ட் ஃபிலிம், ஜஸ்ட் உங்களுக்கு நான் கேமரா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட, அந்த கேமரா கூட நீங்கள் ஒரு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதோட டெக்னிகாலிட்டிஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிடலாம். அண்ட் தட் டூ ஃபார் அ ஃபிலிம் மேக்கர் வந்து ஹேஸ் டு நோ அபவுட் ஆல் தி ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஆல். நீங்கள் ஒரு படத்தை வந்து நீங்கள் சாலிடாக பார்த்தீங்கன்னாலே படத்தில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் ஆர் ஷார்ட்ஸ் லைக் வைட், மிட், டைட், ஓடிஎஸ், இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஃபார் ஃபிலிம் மேக்கிங் இஸ் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ குட் ஃபிலிம் அப்படின்னா நீங்கள் நல்ல படங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேசிக் ரூல்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே யூ கேன் டூ த சினிமாட்டோகிராஃபி ஆல் பை யுவர் செல்ஃப். தேர்ட் வந்து கேஸ்டிங். மோஸ்ட் ஆஃப் தி ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து தப்பு பண்ணுறதே இந்த கேஸ்டிங்கில் தான். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள தூக்கி உங்கள் கேரக்டரோட ப்ரோட்டகனிஸ்டோட அப்பாவை வந்து நீங்கள் கேஸ்ட் பண்ணுறப்போ உங்கள் ப்ரோட்டகனிஸ்ட்டும் அண்ட் அந்த அப்பா கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஏஜில் வந்து இருப்பாங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடாக இருக்கும், கொஞ்சம் ஒரு டிஸ்ஜாயிண்டடாக வந்து இருக்கும். ஸோ ஃபைண்ட் அ ப்ராப்பர் கேஸ்ட். இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லாவே டைம் எடுத்து பண்ணலாம். யூ கேன் கீப் கப்பல் ஆஃப் ஆடிஷன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிக்கிற நிறைய ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க. தே ஒன்ட் சார்ஜ் எனி திங், தில் டெஃபினெட்லி டூ இட் ஃபார் ஃப்ரீ. நீங்கள் வந்து நிறைய ரிஹர்சல்ஸ் கூட பண்ணலாம். திஸ் ரிஹர்சல் ஐ எம் டாக்கிங் அபவுட் ரைட் நவ் இட் வில் ஆக்சுவலி ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன், தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் அ பிட். ஃபிக்ஸ் ஆல் த லொகேஷன்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி நமக்கு ஒரு நோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நீங்கள் லொகேஷன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கிற அவைலபிள் லொகேஷன்ஸ் அண்ட் அவைலபிள் பிளேசஸ் வச்சே வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கதை எழுதுறீங்கன்னா உங்கள் வீட்டை செட் பண்ணி ஒரு கதை எழுதுங்க, ஆர் எல்ஸ் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாச்சும் ஒரு கேஃபே, ஆர் எல்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ஒரு சீன் வந்து செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்களால் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அவுட்டோர்ஸுக்கு வந்து கேன் கோ. செகண்ட் ஸ்டேஜ் இஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் ஷூட்டிங் யுவர் ஃபிலிம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ மேக் ஷோர் தட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நீங்கள் தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூ வில் கெட் எக்ஸ்போஸ் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஸோ நீங்கள் நிறையா நாள் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப டயரிங்காக தெரியலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 minutes குள்ளே ஒரு ஷார்ட் ஃபிலிமை செட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆக்டர்ஸை வச்சு எல்லா சீனுமே முன்னாடியே ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்டோர் எடுக்க போகிறீங்கன்னா இம்மிடியட்டாக டக்குன்னு பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைமில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஹிடன் கேமரா மோடில் தான் இருப்போம் அவுட்டோர் போகிறப்போ. ஸோ அதை பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி எஃபெக்டிவ் ஃபார் யூ ஆஸ் வெல் ஆஸ் தி என்டையர் டீம். ஃபைனலாக போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம பண்ண வேண்டியது வந்து எடிட்டிங். ஸோ ரிகார்டிங் எடிட்டிங், நம்ம முன்னாடியே அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னு வைங்களேன், வாட் வி ஆக்சுவலி நீட் ஃபார் த ஃபைனல் ஃபிலிம் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் எடிட்டிங்கில் எக்ஸஸ் ஃபுட்டேஜ் வந்து இருக்காது. யூ கேன் கெட் இட் டன் வெரி ஃபாஸ்ட். ஸோ சொன்ன மாதிரி ரைட்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் எடிட்டிங். ஸோ அங்கே வந்து உங்களோட சீன்ஸ் அண்ட் எல்லாமே இஃப் யூ ஹவ் லைக் சார்ட்டட் இட் அவுட், ஸோ எடிட்டிங் வந்து இட் வில் பி வெரி ஈஸி. அண்ட் ரிகார்டிங் தி எடிட்டர், யூ கேன் ஆஸ்க் சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆப்வியஸாக வந்து சிலருக்கு அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் லைக் சோனி வெகாஸ் ப்ரோ, அடோ ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஃபைனல் கட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் ஐ எம் நாட் டெலிங் யூ தட் ஆல் திஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ், பட் ஸ்டில் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணீங்கனாலே அவங்க ஒரு 30 days ட்ரையல் பீரியட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இன் தட் கேஸ் யூ டோன்ட் ஹேவ் டு பே ஃபார் த சாஃப்ட்வேர். நீங்கள் ஒரு 7 to 10 days ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி லேர்ன் த பேசிக்ஸ் ஃபார் எடிட்டிங். நம்ம எடுத்தோடனே ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து நம்ம நிறைய கட்ஸ் மாதிரி இல்லாமல் அந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் அந்த பேசிக் கட்டு கட் மாதிரி போனாலே விச் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இட் வில் ஜஸ்ட் டேக் யூ லைக் 7 to 10 days. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு யூ கேன் எடிட் யுவர் ஓன் ஃபிலிம் ஃபார் ஃப்ரீ.
ஆஃப்டர் எடிட்டிங் கம்ஸ் டப்பிங். மூவியோட விஷுவல்ஸ் வந்து ஃபிட் ஃபார்ம்ஸ் 50% ஆஃப் த ஃபிலிம்னா ரிமைனிங் 50% இட் இஸ் தி ஆடியோ. ஸோ ஒரு லைவ்ல வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இஃப் த ஆடியோ குவாலிட்டி இஸ் குட் யூ கேன் யூஸ் தட் இன் த ஃபிலிம். ஆர்எல்ஸ் சில இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஓவர்லாப் ஆயிடுச்சு, ஆர்எல்ஸ் ஒரு கார் பாசிங் நீங்கள் கரெக்டாக டயலாக் பேசுகிறப்போ ஒரு கார் பாஸ் ஆயிடுச்சு பேக்ரவுண்டில், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி கூட அது உங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் வந்து மேனுவலாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் டப்பிங் கம்ஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். இட் கம்ஸ் டு ஸ்கோரிங் ஃபார் யோர் ஷார்ட் ஃபிலிம், எல்லா ஷார்ட் ஃபிலிமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் கூகுளில் போய் ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய வெப்சைட்ஸில் தே ஹாவ் லாட் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் ஃப்ரீ. அதாவது ஒரு பேக்ரவுண்ட் லூப்பாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் ஒரு கிளாக் டிக்கிங் சவுண்ட், அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லேருந்து நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அது உங்கள் படத்துக்கு வந்து கட் டு கட் எடிட்டோட மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான், பட் ஸ்டில் வந்து உங்கள் சீனை வந்து நல்லா ஆம்பப் பண்ணும். யூ கேன் ஈவன் மேட்ச் இட் வித் ஒரு 90% ஃபேட் இன் ஃபேட் அவுட் கொடுத்து வந்து அதை நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். After all this comes color grading. So color grading is nothing but உங்க என்டையர் படத்துக்கு ஒரு ப்ராப்பர் லுக் கொடுக்கறதுக்காக தான். பிகாஸ் நீங்க ஒரு ஷார்ட் வந்து நீங்க எடுக்கிறப்போ அதோட லைட்டிங் வந்து வேற மாதிரி இருக்கலாம். அஃப்கோர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றப்போ நமக்கு அந்த லைட்டிங் எஃபெக்ட் எல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம அவைலபிள் லைட்ல தான் ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கலர் கிரேடிங் மூலமா ஒரே லுக் வந்து கொடுக்கலாம் ஃபார் தி என்டையர் ஃபிலிம். ஸோ அதை நம்ம தனி சாஃப்ட்வேர் மாதிரி இல்லாம நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர்லயே தெர் ஆர் ஃபியூ ஆப்ஷன்ஸ் லைக் ஒரு கலர் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர்லயும். நீங்க அதை யூஸ் பண்ணி ஷார்ட் பை ஷார்ட்டா செலக்ட் பண்ணி நீங்க எல்லா ஷாட்ஸ்க்குமே வந்து உங்க படத்துல இருக்கிற எல்லா ஷாட்ஸ்க்குமே நீங்க ஒரே லுக் வந்து கொடுக்க முடியும். என்டையர் பர்பஸ் ஆஃப் கலர் கிரேடிங் என்னன்னா இட் இல் ஜஸ்ட் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் யுவர் வீடியோ அண்ட் வந்து ஒரு சினிமாட்டிக் லுக் வந்து அது கண்டிப்பா கொடுக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் சொல்லது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ் டு மேக் அ ஷார்ட் ஃபிலிம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான பட்ஜெட் இல்லைனாலோ ஆர்எல்ஸ் ஒரு ப்ராப்பரான மேன் பவர் இல்லைனாலோ பிளீஸ் டோன்ட் லெட் யுவர் செல்ஃப் டவுன். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் யூனோ லேர்னிங் ஆல் த கிராஃப்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இட் இல் ஜஸ்ட் டேக் யூ லைக் 5 to 10 days டு லேர்ன் த பேசிக்ஸ் அபவுட் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் இப்போ நான் சொன்ன அது விஷயத்த எல்லாமே. ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணீங்கன்னா யூ கேன் மேக் அ ஷார்ட் ஃபிலிம் ஆல் பை யுவர் செல்ஃப். ஜஸ்ட் மேக் ஷோர் தட் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க ரைட் ஃப்ரம் அந்த கேஸ்ட் யாராச்சும் இருக்காங்கன்னா ஜஸ்ட் மேக் ஷோர் தட் தே ஆர் ஹாப்பி. தட்ஸ் இட். இன்னும் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதை அ பர்டிகுலர் டைலாக் வில் சப்மிட் அப் அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஷார்ட் ஃபிலிம்ஸ்